ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு 1+1 சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 8 எக்ஸசைஸ் 8.3 4th சம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா அ காயின் இஸ் டாஸ்டு த்ரைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 2 கான்சிக்யூட்டிவ் டெய்ல்ஸ், அதாவது ஒரு காயினை வந்து 3 தடவை டாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காயின் இஸ் டாஸ்டு த்ரைஸ், வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 2 கான்சிக்யூட்டிவ் டெய்ல்ஸ். சரி, ஃபஸ்ட்டு சாம்பிள் ஸ்பேஸ்னு ஒன்று எழுதணும். மூணு தடவை டாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாலே ஃபஸ்ட்டு வந்து சாம்பிள் ஸ்பேஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா அந்த கான்சிக்யூட்டிவ் 2 டெய்ல்ஸ்னால் என்னன்னு சொல்கிறோம். சாம்பிள் ஸ்பேஸ் என்னென்னா, மூணு காயின் டாஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியும் இல்லையா, ஹெச்ஹெச்ஹெச் ஹெச்ஹெச்டி ஹெச்டிஹெச் ஹெச் டெய்ல் டெய்ல். அதான் ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்தோம் இல்லையா, ட்ரீ டயக்ராம் அதே அதுதான். டிஹெச்ஹெச் டிஹெச்டி டிடிஹெச் டிடிடி. சரி, இதுதான் சாம்பிள் ஸ்பேஸ். அதாவது என் ஆஃப் எஸ் நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் எத்தனை வரும்னா 8 வரும். சரிங்களா, 8 சாம்பிள் ஸ்பேஸ். சரி, இது உங்களுக்கு எழுத தெரியல அப்படின்னா என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு ரஃப் காலம் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஒரு காயின் டாஸ் பண்ணால் இது, ரெண்டு காயின் டாஸ் பண்ணால் இது. ரெண்டு காயினும் ஒரு காயினும் மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஹெட் டெய்லு, ஹெட் 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 டெய்ல், அப்புறம் மறுபடியும் டெய்ல் ஹெட் டெய்ல் டெய்ல். இது 1 காயின், 2 காயின். இது ரெண்டுத்தையும் எழுதிட்டிங்கனாலே அடுத்தடுத்து எத்தனை காயின் கேட்டாலும் எழுதிடலாம். அதாவது ஒன்றுமே இல்லை, 3 காயின்னா ஃபஸ்ட்டு ஹெச்சோட எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும். இங்கே பாருங்கள், ஹெச்ஹெச்ஹெச் ஹெச்ஹெச்டி ஹெச்டிஹெச் ஹெச்டிடி. ஹெச்சோட சேர்த்து எழுதியாச்சா, அடுத்து இப்போ அதே மாதிரி டீயோட சேர்த்து எழுதணும். டிஹெச்ஹெச் டிஹெச்டி டிடிஹெச் டிடிடி, அவ்வளோதான். இந்த மாதிரி கூட நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். உங்களுக்கு புரியலைன்னா சொல்கிறேன், இல்லை எனக்கு எழுத தெரியணும் ஒன்றும் பிரச்சனை எழுதிக்கலாம். சரி, இப்போ என் ஆஃப் எஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ க்வெஷ்சனுக்கு வாங்க. க்வெஷ்சன் என்னென்னா, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 2 கான்சிக்யூட்டிவ் டெய்ல்ஸ். சரி, 2 கான்சிக்யூட்டிவ் டெய்ல்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரெண்டு அடுத்தடுத்த டெய்ல்ஸ் இங்கே வர்றது எது, ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, அதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் வந்து ஏன்னு எடுத்துக்கலேன். ஏ பி த இவெண்ட் ஆஃப் கெட்டிங், அதாவது க்வெஷ்சனில் உள்ளதை எழுதிக்கிறேன். இவெண்ட் ஆஃப் கெட்டிங் 2 கான்சிக்யூட்டிவ் டெய்ல்ஸ், இல்லட் ஏ பி த இவெண்ட் ஆஃப் கெட்டிங் 2 கான்சிக்யூட்டிவ் டெய்ல்ஸ். இப்போ ஏ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதாவது ரெண்டு டெய்ல் அடுத்தடுத்து ரெண்டு டெய்ல் வர்றது எது, இதில் வரல, இதில் வரல, இதில் வரல, இதில் வருது. ஹெச்டிடி அடுத்து, இதில் வரல, இதில் வருது. ஆஹா, அடுத்தடுத்த டெய்ல் இது கிடையாது, டிஹெச்டி வரு தப்பு, இது வருது. டெய்ல் டெய்ல் ஹெட், அடுத்து பாருங்கள், இதுலேயும் அடுத்தடுத்த ரெண்டு டெய்ல். மூணு டெய்ல் வருதே அப்படின்னு நினைக்கக்கூடாது, அடுத்தடுத்த ரெண்டு டெய்ல் வருதா, அதுதான் கான்செப்ட். சரிங்களா, புரியுதுங்களா? அடுத்தடுத்த ரெண்டு டெய்ல், மூணாவது நம்மளுக்கு என்னவாக இருந்தால் நமக்கு என்ன. ஓகே, இப்போது ஏங்கிறது இந்த மூணு பாசிபிலிட்டி தான். அப்போ என் ஆஃப் ஏ, அதாவது எத்தனை இருக்குது, 3 பாசிபிலிட்டி. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங், ப்ராபபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும், என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ், இதுதான் ஃபார்முலா. இப்போ என் ஆஃப் ஏ 3, என் ஆஃப் எஸ் 8. இதை கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணி எழுதணும், இல்லைன்னா அப்படியே விட்டுறலாம். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். ப்ராபபிலிட்டி பொறுத்த வரைக்கும் என்ன கண்டுபிடிக்கிறாங்களோ அதை எழுதிட்டு டிவைடட் பை டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸோடு டிவைட் பண்ணிக்கணும். ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எழுதணும். சரிங்களா, என்ன ஆல்ஃபபெட் நீங்கள் எடுக்கிறீங்களோ அது எழுதணும். சரிங்களா, இந்த ஆல்ஃபபெட் மாறவே மாறாது, எப்பயுமே எஸ் தான். இது என் ஆஃப் எஸ் தான், அதாவது எத்தனை, என் ஆஃப் எஸ்னா நம்பர் ஆஃப், என் ஆஃப் ஏன்னா நம்பர் ஆஃப் இவெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸி தான் இந்த சம்மு, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். So thank you so much for watching, students. Bye bye.